லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் அருளால் உலகில் உள்ள யாவரும் நலம் பெற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். மரங்கள்ல வீழ்ந்த பிறகும் வெட்டி எடுக்கப்பட்ட பிறகும் நெடுநாள் வாழக்கூடிய மரங்கள் ஜன்னலாக உபயோகப்படுகிறது, கதவாக உபயோகப்படுகிறது, உத்தரமாக உபயோகப்படுகிறது. சில மரங்கள் விறகாக மட்டுமே போகிறது. இப்போ நம்ம வாழும் போதும் வாழ்ந்த பின்னும் புகழ் பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமே ஆனால் நாம் சில பரிகாரங்களை செய்ய வேண்டும். ஒரு எளிமையான பரிகாரம், இசைக்கருவி வீணை, கிட்டார், வயலின் போன்ற தந்தி கருவிகளை பூஜை அறையில் வைத்து பூஜித்தால் கட்டாயமாக நம் வாழ்வில் செல்வமும் செல்வாக்கும் பெருகும், இதில் சந்தேகமே இல்லை. காரணம், இசைன்ற வார்த்தைக்கு மியூசிக் ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் புகழ். ஆக புகழோடும் செல்வாக்கோடும் வாழணும், வாழ விரும்பினால் இசைக்கருவியை பூஜை அறையில் வைத்து பூஜித்தால் உறுதியாக வாழ்க்கை வளம் பெறும். மே மாதம் 12 நாளின் பலன் மேஷராசி. எடுத்த முடிவை மாற்றாதவர்கள் மேஷராசிக்காரர்கள், எந்த முடிவையும் மாற்ற மாட்டார்கள். அதாவது முன்வைத்த கால பின்வைக்காதவர்கள் மேஷராசிக்காரர்கள். இவர்களுடைய இன்றைய பலன், குடும்ப உறவுல ஒரு நெருக்கம் உண்டாகும், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், சில சுப காரியங்களை தலைமை ஏற்று நடத்துவார், விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழலாம். வியாபாரத்திலையும் வேலையாட்களின் தொந்தரவுகள் ஓரளவுக்கு குறையும். வேலை செய்பவர்களுக்கு, அதாவது சுய தொழில் அல்லாது நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பொதுவில் இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ரிஷபராசி, உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இவர்கள் எந்த விதமான கடினமான உழைப்பாக இருந்தாலும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காது வேலைகளை பார்க்கக்கூடியவர்கள். இன்றைய நாளில் ராசியில் கிரக யுத்தம் நடக்கிறது. ராசியில் கிரக யுத்தம் நடப்பதால் வாழ்க்கையில் சில குழப்பங்கள் வரும். பணப்பற்றாக்குறையால் கடன் வாங்க வேண்டிய நிலைமை வரும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களோடு கனிவா பழகினா நல்ல நாளாக இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளோடு சில உரசல் வரலாம். பொதுவா இன்றைய நாள் இவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாகவே அமைகிறது. மிதுனராசினால சம உரிமையை விரும்புவர். எல்லாரும் சமத்துவம், ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், இந்த வித்தியாசங்கள் இவருக்கு பிடிக்காது. உலக மக்கள் எல்லாரும் சமமானவர்கள் என்ற எண்ணம் உண்டு. இவர்களுடைய இன்றைய பலன், குடும்பத்தினரை அனுசரித்து யாரையும் பகைத்துக் கொள்ளாமே இருக்கு குடும்பத்தில். காரணம், அது பிற்காலத்துல பெரிய சண்டையா முடிய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் சிக்கனமா இருக்கு.
இப்போ பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவர்களோட சில மனஸ்தாபங்கள் வர வாய்ப்பு உண்டு. இது தவிர வியாபாரத்துல போட்டிகள், ஆனா அந்த போட்டிகளை சமாளிக்கக்கூடிய நல்ல கடவுளுடைய அருள் இருக்கு. உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கும் மேலதிகாரியோட சில மோதல் போக்கு உண்டாகலாம். பொதுவில் மிதுன ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் கவனமுடன் இருக்கும். கடகராசி வேகமும் விவேகமும் ஒருங்கிணைந்த ஒரு ராசி கடகராசி. இவர்களுடைய இன்றைய பலன், தவறு செய்யறவங்களை தட்டி கேட்பாங்க, அதனால் சில பிரச்சனைகள். ஏன்னா யாருமே குற்றத்தை ஒத்துக்க மாட்டாங்க. இதே தவிர பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வாகன வசதிகள் பெருகும். இதை தவிர வியாபாரத்துல சில மாறுபாடுகளை செய்யக்கூடிய நாள் இந்த நாள். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய தலைமை அதிகாரிகளை பெற வேண்டிய சூழ்நிலை வரும். அதாவது புதிய அதிகாரிகளின் கீழ் பணியாற்றக்கூடிய ஒரு நிலைமை. பொதுவில் இன்றைய நாள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவே அமைந்தது. சிம்மராசி மற்றவரை அடக்கி ஆள்வதே இந்த ராசியின் இயல்பு. யாராய் இருந்தாலும் இவர்கள் சொல்படிதான் அவங்க கேட்கணும் அப்படின்ற ஒரு அதிகார போக்கு உள்ள ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு ராசி சிம்மராசி. அவர்களுக்கு இன்றைய நாள் பலன் தன்னம்பிக்கையோட பொது காரியங்களில் ஈடுபடுவார். இதை தவிர உறவினர் நண்பர்கள் மத்தியில் ஒரு கதாநாயகனாக உயரக்கூடிய வாய்ப்பு. அதாவது முதன்மை பெற்ற தலைவரான. இது தவிர புதிய வீடு வாங்குவது அல்லது வீடு மாற்றுவது இது போன்ற யோஜனைகள் வரும். வியாபாரத்திலையும் அதிரடி மாற்றங்களை செய்து லாபங்களை பெறலாம். வேலை விஷயத்தில் உத்தியோகத்தில் அதாவது தனியார் கம்பெனியில் இருக்கக்கூடியவர்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இன்றைய அமையும். பொதுவாக இந்த நாள் வெற்றி கிடைக்கும் நாள். கன்னிராசி தனிமையிலே இனிமை காண்பவர்கள் கன்னிராசி. இவர்களுக்கு கூட்டத்தை விட பொதுவாக தனியாக இருந்தால் மன மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். பலவிதமான புதிய சிந்தனைகள் தோன்றும். இவர்களுடைய இன்றைய மனம் குடும்பத்தில் சந்தோஷப்படும். பழைய பிரச்சனைகள் ஒரு வழியாக தீர்ந்து போகும். புதிய நண்பர்களின் வரவால் சந்தோஷமும் உற்சாகமும் அடையும். அது மட்டுமல்லாது புதிய சிந்தனைகள் தரும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் வரும். வியாபாரத்திலும் புதிய தொடர்புகள் உண்டாகும். தனியார் நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு சக ஊழியர்களால் ஒத்துழைப்பு கொடுக்கும். பொதுவில் இன்றைய நாள் அதிரடி மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய நாளாகவே அமையும். துலாராசி ஆழ்ந்த அறிவுதான் துலாராசிக்காரர்களின் பலம். எதை பார்த்தாலும் ரொம்ப நுணுக்கமாக ஆழ்ந்த அறிவால் ஆராயக்கூடிய மனப்பான்மை உடையவர். இவர்களுடைய இன்றைய நிலை சந்திராஷ்டமத்தால் வேலையை முழுவதுமாக முடிக்க முடியாமல் அவதிக்குள்ளாகும்.
பிள்ளைகளால் சிறிய மனக்கஷ்டங்கள் உள்ளன. எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம். புதிய முதலீடுகள் செய்தால் லாபம் குறையும். தொழில் சற்று மந்தமாகவே வேலை செய்யும் இடத்திலும் சில தவறுகள் நடக்கலாம். இன்றைய நாள் பொறுமை அதிகமாக தேவைப்படும் நாள். இந்த நாள் விருச்சிக ராசி எதிலும் தீவிரமான ஈடுபாடு உள்ளவர். எந்த வேலையும் செய்தாலும் அதுல முழு மூச்சா தீவிரமா ஈடுபடக்கூடியவர்கள் விருச்சிக ராசிகள். இது அவர்களுடைய தனித்தன்மை. இன்றைய நாள் திறமைகள் வெளிப்படுத்தி சாதனை புரியும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு. வாகனங்களை பழுது பார்ப்பது அல்லது புதிய வாகனம் வாங்குவது போன்ற மகிழ்ச்சிகரமான உபயோகமான வேலைகளை செய்யலாம். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் வரும். உத்தியோகத்திலும் மதிப்பு கூடும். பொதுவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் மட்டுமே வரக்கூடிய நாளாக அமையும். தனுசு ராசி வைராகியம், செயலில் உறுதி. எந்த வேலையை எடுத்தாலும் அதில் ஒரு வைராகியம், முடித்து ஆக வேண்டும் என்ற ஒரு வைராகியம் அவர்களுக்கு. அதுதான் அவர்களுடைய சிறப்பு இயல்பு. இன்றைய நாளில் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். முக்கியஸ்தர்களின் நட்புகள், பிரபலமான ஆட்களுடைய நட்புகள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, வியாபாரத்தில் லாபம் கூடும். வேலை செய்யும் இடத்தில் ஒரு புதுமையை புகுத்துவீர்கள். ஏதாவது ஒரு புதுமையை உண்டாக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நாள் என்பதுதான் உண்மை. மகரம், மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய பலம் பலவீனம் இரண்டையுமே அறிந்தவர்கள். தன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இவர்கள் முழு மூச்சாக தன்னுடைய பலம் பலவீனத்தை அறிந்தவர். இன்றைய நாளில் இவர்கள் எடுக்கும் எல்லா முயற்சியும் வெற்றியடையும். உறவினர்களின் தொல்லை குறையும். அண்டை வீட்டாருடைய உதவியும் கிடைக்கும். பொதுவா நல்ல செய்திகளா காதுக்கு வந்து சேரும். எதை தொட்டாலும் நல்ல செய்திகளாகவே மாறும். வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய ஆர்டர்கள் வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகக்கூடிய நாள். பொதுவாக இன்றைய நாள் மகர ராசிக்காரர்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். கும்பராசி, கும்பராசிக்காரனா குடும்ப ராசிக்காரர்கள் சொல்லுவாங்க. காரணம், கும்பம்னா குடும்பம். ஏனென்றால் அந்த குடும்பத்துடைய முதுகெலும்பே இவங்க தான். அவர்களுடைய இன்றைய பலன், இவர்களுக்கு எதிரான எதிர்ப்புகள் அடங்கும். குடும்பத்துல சுபகாரியங்கள், பழைய நண்பர்களின் உதவியும் கிடைக்கும். ஆனால் தாய் வழி உறவினரோடு சில மனஸ்தாபங்கள். வியாபாரத்தில் புதிய முயற்சியால் லாபம். உத்தியோகத்துல கூட இருப்பவர்கள் கூட இருந்தே குழி பறிப்பவர்களை கண்டுபிடித்து அவர்களுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கக்கூடிய நாள். பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு
முயற்சியால் முன்னேறும் நாள் இந்த நாள். மீனராசி, இசை ஓவியம் இதுல அதிகமான ஆர்வம் உடையவர்கள் மீனராசி. சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு பெயிண்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க அல்லது பாட்டையாவது முழுமுழுத்துக் கொண்டு இருப்பாங்க. அவர்களுடைய இன்றைய ராசி பலன், குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்கான அடிப்படை தயாரும். இவர்களுக்கு அரசால் ஆதாயம், சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உறவினர்ல சில பேர் மறைந்திருக்கும் விரோதிகள் இருப்பாங்க, அவங்களை இனம் கண்டுகொள்ளக்கூடிய நாளாக இருந்தது. வியாபாரத்துல புது திட்டங்கள் இவர்களே திட்டங்களை உருவாக்குவார். உத்தியோக இடத்திலையும் சில தைரியமான முடிவுகளை எடுப்பார். மீனராசிக்கு இன்றைய நாள் பலன், துணிச்சலோடு செயல்பட்ட ஜெயிக்கலாம், அதுக்கான உறுதி. நன்றி.